பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தோசை வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தக்காளி தோசை. தக்காளி தோசையிலே வந்து பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குது. அதாவது நார்மலாக வந்து நம்ம தோசை மாவில் கலந்து சேர்ப்பாங்க. அது இல்லாமல் தொக்கு தனியாக போட்டு தோசை மாவு நடுவில் ஸ்டஃப் பண்ணி சேர்ப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ரவை எல்லாம் கலந்து எப்படி நீர் தோசை இருக்கோ அதே மாதிரி அதே கன்சிஸ்டன்சியும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பச்சரிசி ஊற வச்சு அதோட தக்காளி அரைச்சி அது ஒரு ஸ்டைல் இருக்கும். நிறைய ஸ்டைல் இருக்கும். பட் அதில் பெஸ்ட்டாக ஒரு ரெண்டு ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இப்போ தக்காளி தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்து வந்துடலாம். தக்காளி தோசை தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். தோசை மாவு 4 கப், தக்காளி 3, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி நெல்லிக்காய் அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். தக்காளி தொக்கு தோசை தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய இஞ்சி நெல்லிக்காய் அளவு, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, நறுக்கிய கொத்தமல்லி சிறிது, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ரெசிபி உங்களுக்கு தரப்போகிறேன். தக்காளி தோசையிலேயே ஒரு தக்காளி தொக்கு தோசை ஒன்று, அது இல்லாமல் அரைச்சி சேர்க்குற ஒரு தக்காளி தோசை ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவு தோசை மாவு எடுத்து வச்சுக்கிட்டோம். தென் இதுக்கு ஒரு அரவை தக்காளியில் கோடு போட்டு நல்லா வேக வச்சு தென் தோலை மட்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி அப்படின்னா நமக்கு மனசாக நல்லா தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த விதையோடு நம்ம சேர்க்குறோம். இதில் ஜீரகம். இது பார்க்க ஃபியூஷனான தோசை மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல ஹெல்த்தியான தோசை தான். உங்களுக்கு சருமத்துக்கு நல்லது. தக்காளியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஈவன் வந்து நார்மலாக எப்பொழுதும் ஒரே மாதிரி தோசைக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். இஞ்சி வெட்டின இஞ்சி சேர்த்துருக்குறேன். இது ஒரு ஆப்ஷன் தான். பச்சை மிளகா சேர்த்தா கொஞ்சம் நல்லா சுருக்குன் இருக்கும். வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் காஷ்மீரி சில்லி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு, மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இந்த தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கிறோம். நம்ம பிரஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். குட், நம்ம அரைச்சிட்டோம். நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சாச்சு. தென் இதை வந்து நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்ச தோசை மாவு அதோட நான் கலந்துக்கிறேன். இது நம்ம வந்து கொதிக்க வச்சு நம்ம தோல் உரிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த பச்சை வாசனை இருக்காது. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சைடு வந்து நம்ம ஒரு தோசை மாவு, தக்காளி தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு தொக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு தான், தோசை ஊற்றி அதுக்குள்ளார வந்து தொக்கு ஸ்டஃப் பண்ணி மேலே பட்டர் இல்லை நெய் போட்டு, அதாவது தக்காளி பட்டர் தோசை, தக்காளி நெய் தோசை, நார்மல் தக்காளி தோசை, இது எல்லாமே இருக்குது. கடாய் சூடாயிருச்சு. இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் கடலெண்ணை பயன்படுத்துகிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, தென் அதே மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, இதுவும் நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் இது வந்து ஆப்ஷன். நமக்கு காரம் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். இது வந்து ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம அகைன் நல்லா ஃபைன் சாப்பிட வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டினா வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம வதக்கிடுறோம். இதில் நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் லைட்டாக, இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே நம்ம தக்காளி, இந்த சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு நல்லா மேஷ் ஆகணும்.
கொத்தமல்லி தழை, புதினா கூட போடலாம், எது இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு. இதுக்கு தேவையான உப்பு, இது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ டைனிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு ஒர்க் ஷாப், குக்கரி ஒர்க் ஷாப் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணால் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான், எல்லாமே லைவாக தான் போகுது. அந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டான டெக்ஸ்சர் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இது வந்து இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து நல்லா மசிச்சிட்டோம், அதுதான் அதோடய டெக்ஸ்சரு. நீட் வந்து நமக்கு தவா சூடாயிருச்சு. இதில் நம்ம இது ஒரு சிம்மில் வந்து நல்லா வேகட்டும். இந்த தொக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த தக்காளி தோசையை ஊற்றிடலாம். நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கிச்சன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது, தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். ஓகே, உங்களுக்கு ஒரு சைடு வந்து தவா ஹீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, ஒரு சைடு வந்து அருமையாக வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தென் இந்த நம்ம தக்காளி தோசையில் கடலெண்ணெய், ஃபார்ச்சூன் கடலெண்ணெய், நல்லா அழகாக அருமையாக ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தக்காளி அரைச்ச மாவோடு சேர்த்த அந்த தோசையை ஒரு சைடு ரெடி ஆகிட்ருக்கு. இங்கிட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தொக்கு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே ஒரு ஓவனில் மாற்றிக்கிறேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பக்கா உங்களுக்கு சூப்பரான தக்காளி தோசை பார்ட் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. தென் அகைன் பார்ட் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணுற தோசை, இந்த தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம தொக்கு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம், மூடி போட்டுடலாம். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊற்றினோன்னா உங்களுக்கு வெந்துடும், பட் உள்ளார வேகமாக இருக்கும், கரையிடும். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு கலரு டெக்ஸ்சர் எதுவுமே கிடைக்காது, வெந்த மாதிரி இருக்கும், விளவிலேன்னு இருக்கும், உள்ளார வந்து பாதி மாவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஒரு மீடியமான ஃப்ளேம். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம தோசை ஊற்றுறப்ப கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கணும், தென் அதுக்கப்புறம் வேகிறப்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பாதி வந்துருச்சு, ஆஃப் டன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ தக்காளி தொக்கை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எவ்வளோ தேவையாக அத்தனை மாதிரி சேர்த்துக்கலாம். அது அப்படியே தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. எப்படி இந்த பீஸா மேலே நம்ம எப்படி இந்த டொமேட்டோ பேஸை வந்து நம்ம தடவுறோம் அது மாதிரி தடவிக்கலாம். பக்கா உங்களுக்கு ஓரமும் அழகாக வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரமாக வந்துருச்சு, நம்ம மூடி போட்டதுனால நல்லா அருமையாக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. தென் இதை நம்ம அழகாக நம்ம மாவில் நார்மல் தோசை மாவில் ஒரு சூப்பரான தக்காளி தோசையும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தொக்கு தோசையில் லைட்டாக நம்ம பட்டரோடு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, தக்காளி தோசை எப்படி செய்யுங்கிறத பார்த்துடலாம். தக்காளியில் கோடு போட்டு அதை வேக வச்சு தோல் உரித்து அதோட பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மைய அரைச்சி அதை தோசை மாவோட கலந்து தோசை கல்ல தோசை வறுத்தா சுவையான தக்காளி தோசை தயாராகிடும். தக்காளி தொக்கு தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி அதோட நறுக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு அதோட நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதங்கினோன்னு அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் கலந்து நல்லா கொலைய வேக வச்சு கடைசியாக கொத்தமல்லி கலந்து தோசை கல்லில் தோசை
சாஸை வார்த்து அதுக்கு நடுவில் தக்காளி தொக்கை சேர்த்து நல்லா பரவலாக பெறட்டு திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான தக்காளி தொக்கு தோசை தயாராகும். இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ரெசிபி, ஒரே ரெசிபி, அது டூ இன் ஒன் மாதிரி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அம்ப்ளாயர். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம புளி சாதம் செய்கிறப்ப புளிக்காய்ச்சல், அதாவது ஜென்ரலாக வந்து நார்மலாக நம்ம புளிக்காய்ச்சல் செய்வோம், அதோட சுவை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா புளிக்காய்ச்சல் செய்கிறப்ப புளியை வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சி ஊற்றினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது சுவையும் அதிகமாக இருக்கும், இந்த மீன் டைம் வந்து நீண்ட நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். அதாவது என்னோடய ஃபேவரெட்டில் நிறைய டிஷ்ஷஸ் பார்க்குறோம், அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ஹைட்ராபாடி புலாவ். அதாவது புலாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பட் இந்த ஹைட்ராபாடி ஸ்டைலில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பைஸ் கலந்துருக்கும். புலாவ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும், பட் ஹைட்ராபாடி ஸ்டைலில் பண்ணுறப்ப ஒரு சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் சூப்பராக பண்ண போகிறோம்.